ஆமாம் நந்தினி, அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அண்ணன் தான் எங்களுக்கு ரொம்ப பக்க பலமா இருந்துச்சு. எங்களுக்காக அண்ணன் சிறு வயதிலேயே கஷ்டப்பட்டு அதோட படிப்பை பிளஸ் டூலேயே விட்டுருச்சு. அதுக்கு பதிலாக தான் என்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுச்சு. இப்படியே கவிதாவும் நந்தினியும் பேசி கொண்டிருந்தார்கள். இவர்கள் பேசுவது எதையுமே கார்த்திக் கவனிக்காமல் அம்மா எதற்காக கால் பண்ணாங்க, எதுக்கு சீக்கிரமா வர சொல்றாங்க என்று யோசித்து கொண்டே இருந்தான் கார்த்திக். என்ன கார்த்திக் சார், வந்ததுலேருந்து ஒரே யோசனையாவே இருக்கீங்க. ஒண்ணுமில்லை நந்தினி என்று சமாளித்து விட்டான். ஆனால் அவன் மனசுக்குள் வீட்டில் என்ன சொல்ல போகிறார்கள் அம்மா அப்படி என்று ஒரு சின்ன நிரடல் இருந்தது. இன்னொரு பக்கம் கவிதா கிட்ட நான் எப்ப லவ் சொல்ல போறேன், அம்மா வேற ஏதோ ஒரு அதிர்ச்சியான விஷயத்த மட்டும் சொல்ல போறாங்க என்று மனதுக்குள் நல்லாவே தெரிந்தது. கார்த்திக்கை கவிதா சாப்பிடும் போது கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவனுடைய முகம் எதையோ ஒன்று பறிக்கொடுத்தது போல சிந்தனையில் இருப்பதை அவள் அறிந்து கொண்டாள். எதற்காக கார்த்திக் ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறார் என்று அவள் மனதிற்கு பட்டது. நான் கவிதாவிடம் சீக்கிரமாக என்னுடைய காதலை சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அவள் எனக்காக இருப்பாள் என்று தெரியவில்லை. எப்படியும் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி கவிதா கிட்ட என்னுடைய காதலை சொல்லிடணும். முதல் நாள் வேலையை நன்றாக செய்துவிட்டு, ஓகே கவிதா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று நந்தினி சொல்லவும், ஓகே நந்தினி, பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா. அப்புறம் நந்தினி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், மறந்துட்டேன். நீ வீட்டுக்கு போனதுமே எனக்கு நீ ஃப்ரீயானது உடனே ஃபோன் பண்ணு, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே நந்தினி. கொஞ்ச நான் வெளியில் திங்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருக்கு, முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகவுமே நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே கவிதா, பாய், போயிட்டு வரேன். ஓகே நந்தினி. இருவரும் வேலையை முடித்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு நந்தினியும் திங்ஸ் எல்லாம் வாங்கிவிட்டு வீட்டுக்கு சென்று நந்தினிக்கு கால் செய்தாள். கவிதாவின் ஃபோன் அடித்தது. யார் என்று பார்த்தாள், நந்தினி. அம்மா பக்கத்தில் இருந்ததால் அம்மா முன்னாடி எதுவுமே பேச முடியாது. அம்மா கிட்ட என்ன சொல்றது? அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட் நந்தினி ரொம்ப நாளைக்கு அப்புறமா கால் பண்ணியிருக்கா, நான் கொஞ்சம் மாடியில் போய் பேசிட்டு வரேன் அம்மா. அப்படியா, சரிம்மா. ஆஃபீஸில் இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கா, கொஞ்சம் அவளுக்கு டவுட் நிறையா இருக்கு, அதனால் நான் ஃப்ரீயாக மாடியில் இருந்து அவளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க முடியும். ஓகேம்மா, நீ போய் பேசு. உனக்கு காப்பி போட்டு தரட்டுமா? இல்லை வேணாம்மா, நான் வந்து போட்டு குடிச்சுக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள் கவிதா. ஹலோ நந்தினி, சொல்லுடி. ஏய், என்னடி ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா? இல்லடி, நான் ஹாலில் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அம்மா கிட்ட சொல்லிட்டு மாடிக்கு வர இவ்வளோ நேரம் ஆகிவிட்டது. சரி சரி கவிதா, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே. என்ன கவிதா, அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல நந்தினி. என்னடி அப்படி ஒரு ரகசியம், என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ரகசியம் என்றால்? ஒன்றும் இல்லடி, அது ஆஃபீஸில் நடக்கிற ஒரு பெரிய கொடுமை. எனது ஆஃபீஸில் நடக்கிற கொடுமையா? என்னடி, கார்த்திக் உன்னை லவ் பண்றாரா? ஏ லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கார்த்திகை பற்றிய விஷயம் கிடையாது, வேற ஒருத்தரை பற்றின விஷயம். அப்படியா, எனக்கு தெரியாதா ஆள் யாரு? நீ இன்னைக்கு தானே ஆஃபீஸ்க்கு வந்திருக்க, அதான் உனக்கு அவனை பற்றி தெரியல. ஓ ஓ, அப்படியா? ஆமாம் நந்தினி, அவன் எனக்கு ரொம்ப பெரிய டார்ச்சலாக இருக்கான் நந்தினி. என்னடி அம்மா அப்படி உன்னை டார்ச்சல் பண்ணுறான்? 2 நாளைக்கு முன்னாடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, கார்த்திக் வந்து டிராப் பண்ணது, அவளுடைய ப்ராஜெக்டை எடுத்து பண்ணது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நந்தினி கிட்ட சொன்னான். அச்சோ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? சரி, அதுக்கு அவன் உன்கிட்ட பேசினதுக்கும் என்னடி இருக்கு? அவன் நார்மலாக வந்து பேசினா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுடி, ஆனால் அவன் பேசினது வேற. என்னடி கவிதா, ரொம்ப புதிர் போட்டு பேசுற, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குதுடி. அவன் சொல்றத கேட்கும்போது உனக்கு டென்ஷனா இருக்குதே, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா நான் எவ்வளோ டென்ஷனா இருந்திருப்பேன். ஓகே ஓகே, கூல் கூல். சரி, நீ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு நான் காலையில ஆபீஸ்க்கு போனப்ப எனக்கு அம்மாவை நினைச்சு மனசு சரியில்லை. கார்த்திக் வந்துதான் என்னை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சாரு. அன்று மத்தியம்தான் அந்த கிரிதரன் வந்தான் என்னுடைய கேபினுக்கு. என்கிட்ட வந்து உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சட்டுன்னு கேட்டுட்டான்டி. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. அவன் இப்படி சட்டுன்னு வந்து இந்த மாதிரி பேசுவான்னு நினைக்கவே இல்லை நந்தினி.
அவன் அப்படியா உன்கிட்ட சொன்னான்? ஆமா நந்தினி, அது மட்டும் இல்ல, அவ்வளோ தூரம் நான் அவன்கிட்ட எடுத்து சொன்னேன் எனக்கு இந்த லவ் எல்லாம் பிடிக்காது. அப்படியும் இருந்து அன்னைக்கு ஈவினிங் எனக்கு கால் பண்ணான் நந்தினி. எனக்கு அவனிடம் என்ன பேசுறதுன்னு தெரியல. அம்மாவும் பக்கத்துல இருந்தாங்க, யாருன்னு கூட கேட்டாங்க. நான் கார்த்திக் சார்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் நந்தினி. ஒரு விஷயம் டவுட்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல நந்தினி. என் மனசுல ஒன்னு படுது, அதை உன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு கவிதா, என்ன நினைக்கிற நீ? இல்ல நந்தினி, கிரிதரன் விஷயத்த நம்ம கார்த்திக் கிட்ட சொல்லி இதற்கு ஒரு முடிவு கட்டலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற நந்தினி? இது சரியா வருமா? கார்த்திக் சார் கிட்டயா? ஆமாம் நந்தினி, கார்த்திக் கிட்ட தான் சொல்லலான்னு இருக்கேன். எஸ் கவிதா, இந்த விஷயத்த நம்ம கார்த்திக் சார்கிட்ட சொல்றது தான் நல்லது. ஏன்னா அவர் தான் இதற்கான தெளிவான முடிவை நமக்கு கொடுப்பாரு. நாளைக்கு நீ ஆபீஸ் வந்ததுமே ஃபர்ஸ்ட் கார்த்திக் சார பாரு. ஓகே கவிதா. மனசுக்குள்ள ரொம்ப குழப்பத்துல இருந்தேன், உன்கிட்ட பேசினது இப்ப எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்ததுமே கார்த்திக் கிட்ட பேசிட்டுதான் எனக்கு மத்த வேலை. இந்த கிரிதரன் விஷயம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருக்கும் நந்தினி. நீ கவலைப்படாத கவிதா, நீ நாளைக்கு கார்த்திக் சாரிடம் சொன்ன உடனே உனக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும், நீயும் ஃப்ரீ ஆயிடுவ. ஓகே கவிதா, நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல பாக்கலாம். இப்ப அம்மா கீழே கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். பாய். ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி, உன்கிட்ட பேசினது இப்ப எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஓகே, நானும் போய் அம்மாவுக்கு டிஃபன் செய்யணும். ஓகே டி, பாய் என்று போனை வைத்தாள் கவிதா. நந்தினி பேசிய பிறகு கவிதா பெருமூச்சு விட்டு கீழே சென்றாள். அம்மா, உங்களுக்கு டிஃபன் செஞ்சு தரட்டுங்களா? இப்பதாமா நந்தினி போன் பேசி முடிச்சா? இருக்கட்டும்மா, கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன் என்று அம்மா சொன்னாள். அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேம்மா. என்ன கவிதா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, அண்ணன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. அப்படியா? அவன் அப்படியெல்லாம் வரமாட்டானே, என்ன விஷயமா வந்திருந்தான்? நானும் அப்படிதான் அண்ணகிட்ட கேட்டேன். அண்ணா முக்கியமான விஷயம் எதுவும் இல்லாம என்ன பார்க்க வரமாட்டாரு, எதுவா இருந்தாலும் போன்ல தானே கேப்பீங்க என்று கேட்டேன். என்ன விஷயமா வந்தான் கவிதா? ஏதோ வரன் வந்திருக்கான், எனக்கு பேசி முடிக்கலாம், எனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படி என்று அண்ணன் சொன்னாருமா. நான் அண்ணகிட்ட முடிவா சொல்லிட்டேன், எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிட்டேமா. ஏன் கவிதா அப்படி சொன்ன? நல்ல குடும்பமா இருந்தா பேசி முடிச்சிடலாம் இல்லையா? என்னமா பேசுறீங்க? இப்பதான் உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போய் இப்பதான் கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கீங்க. உங்களை விட்டுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போவேன்? அது மட்டும் இல்லாம தம்பி இன்னும் காலேஜ் கூட முடிக்கலமா. அவனை நான் காலேஜ் சேர்த்து உங்களை நல்ல விதமா பாத்துக்கணும் இல்லையா? அதுக்காக நீ கல்யாணம் பண்ணாம இருந்துருவியா? நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலம்மா, ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா பண்ணிப்பேன். அது வரைக்கும் நீங்களும் சரி அண்ணனும் சரி என்னோட கல்யாண பேச்ச தயவு செஞ்சு எடுக்காதீங்கம்மா. நம்ம கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் வயசாகல, இன்னும் எனக்கு நிறைய வயசு இருக்கு. இதோட இந்த பேச்சு விட்டுருங்கம்மா. அண்ணன் கிட்டையும் சொன்னத உன் அண்ணன் என்கிட்ட சொன்னத உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். ஓகே கவிதா, இத பத்தி இனிமே நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம். உன் மனசுல என்ன படுதோ அதை நீ செஞ்சுக்கோ. ஓகேம்மா, டைம் ஆகுது, நீங்க மாத்திரை போடணும். இருங்க, நான் உங்களுக்கு போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி கிச்சனுக்கு சென்றாள் கவிதா. கவிதாவை நினைத்து அம்மா மிகவும் பெருமைப்பட்டாள். இந்த சிறு வயதில் குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கும் தன் மகளை நினைத்து ஆனந்தம் கொண்டாள். இது ஒரு பக்கம் இருக்க, கார்த்திக் வீட்டில் கார்த்திக் சீக்கிரம் வர வேண்டும் என்று அம்மா சொல்லவும், எதற்காக அம்மா சீக்கிரம் வர சொன்னாள் என்று யோசனையுடன் வீட்டிற்கு சென்றான் கார்த்திக். ஆபீஸிலிருந்து கார்த்திக் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பு அவனுடைய அப்பாவும் வீட்டுக்கு வந்து விட்டார். இன்னைக்கு அப்பாவும் சீக்கிரமா வந்திருக்காரு, என்ன நடக்க போகுது என்று தெரியாமல் வீட்டினுள் நுழைந்தான் கார்த்திக். கார்த்திக் உள்ளே செல்லவும் அம்மா, வா கார்த்திக், சொன்ன மாதிரி நீயும் சீக்கிரமா வந்துட்டியே. சரி சரி, மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அம்மா, எதுக்குமா என்ன சீக்கிரமா வர சொன்னீங்க? எல்லாம் சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, வந்ததும் அப்புறமா நான் உனக்கு எல்லாமே சொல்றேன். அப்பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்ப்பா. என்ன விஷயம்? அதான் அம்மா சொல்றா இல்லப்பா, போயிட்டு வா, அம்மாவே சொல்லுவா. அப்பா சொல்லவும் தன் ரூமுக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகி விட்டு வந்தான். அம்மா, இப்பயாச்சும் சொல்லுங்கம்மா, எதுக்கு என்ன சீக்கிரமா வர சொன்னீங்க? அதுவா கார்த்திக், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல,
உன் அத்தை பொண்ணு. அதாண்டா உங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணு சத்யா. அவ இன்னைக்கு ஊர்ல இருந்து வரா. அப்பாவோட தங்கச்சா அத்தையா? யாருமா? எனக்கு யாருன்னு தெரியல. சத்யாவா? ஆமாடா, சின்ன பிள்ளையில அவங்கள அவங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப இந்தியாவுக்கு வராங்க. எனக்கு எனக்கு தெரியல அம்மா யாருன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா நீயே பாரு. ஆமாடா கார்த்திக், அவ உங்க அத்தை. கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுமே அமெரிக்கால செட்டில் ஆயிட்டா. இப்ப பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக இந்தியா வராங்க. அது சரிம்மா, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக அவங்க வராங்க. அதுக்கு ஏமா என்னை சீக்கிரமா வர சொன்னீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளோ ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? டே லூசு மாதிரி பேசாதடா. அவங்க வர்றது அவங்க பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். அப்ப மாப்பிள்ள நீ இங்க இருக்கணும் இல்லடா? என்னம்மா சொல்றீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா? பொண்ணு யாரு? அதான் இப்ப சொன்னனே, உன் அத்தை பொண்ணு சத்தியானு. அம்மா என்ன பேசுறீங்க? என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி ஒரு முடிவு எடுப்பீங்க? கெனடா கார்த்திக் சொல்ற, சின்ன வயசுல இருந்தே உனக்கு இது வேணும் உனக்கு அது வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சவங்க நாங்க ரெண்டு பேரும். இப்ப உன்னுடைய லைஃப என்ன வேணும்னு நாங்க முடிவு எடுக்க கூடாதா? அம்மா, சின்ன வயசுல இருந்து எனக்கு நீங்க ஒன்னு ஒன்னு பார்த்து பார்த்து செஞ்சது அது வேற. என்னுடைய கல்யாணம், கல்யாணத்துக்கு என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க எப்படிமா ஒரு பொண்ணை பாப்பீங்க? உன்னுடைய திருமணத்துல நாங்க முடிவு எடுக்க கூடாதா? அதற்கு உரிமை எங்களுக்கு கிடையாதா? நான் அப்படி சொல்ல வரலம்மா. காலம் ஃபுல்லா வாழ போறவண்ணா நீங்க என்கிட்ட ஒரு முடிவு கேட்கணும் இல்லையா? கார்த்திக், நீ முடிவா இப்ப என்னதான் சொல்ல வர? நீங்க அவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருக்கணுமா? இப்ப அதனால என்னடா? இப்ப அவங்க வரட்டும், உனக்கு பொண்ணு புடிச்சிருந்தா பாக்கலாம், இல்லைன்னா நம்ம மற்ற விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம் என்று அப்பா சொல்லவும், என்னங்க நீங்க அவனுக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் பொண்ணு ரத்தி மாதிரி இருக்கா. நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணுதான். கார்த்திக்கு நல்ல ஜோடியா இருப்பா. அதெல்லாம் கார்த்திக், அவளுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இல்ல புவனா, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவன் மனசு நோகாம தான் நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னுடைய தங்கச்சி வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா மற்ற விஷயத்த எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம் என்று சொல்லவும், கார்த்திக் நீ இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காம நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னமோ போங்கப்பா, நீங்க சொல்றதுனாலதான் நான் போறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை என்று சொல்லிவிட்டு அவனுடைய பெட்ரூம்க்கு சென்று விட்டான். என்னங்க என்று புவனா வாய் எடுக்கவும், அமைதியா இரு புவனா என்று சுந்தரேசன் சொல்லவும் புவனா அமைதியாக இருந்து விட்டாள். கார்த்திக் அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே யோசனையில் இருந்தான். எனக்கு அப்பவே தெரியும், அம்மா வந்து சீக்கிரமாவா என்று சொல்லும் போதே ஏதோ அவங்க மனதில் வைத்து கொண்டுதான் வர சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். அது மாதிரியே ஆகிவிட்டது. இப்பொழுது நான் என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருந்த கார்த்திக் அப்படியே கட்டிலில் அமர்ந்து கண்ணை மூடி யோசனையில் இருந்தான். சிறிது நேரத்தில் அவனுடைய வீட்டின் காலிங் பெல் அடித்தது. அம்மா கதவை திறந்து வாங்க வாங்க என்று சொல்லும் போதே எனக்கு தெரிந்து விட்டது அத்தை வந்து விட்டார்கள் என்று. யார் இந்த சத்யா என்று அவன் மனதில் ஒரு குழப்பம் இருந்தது. அப்பா சின்ன வயதில் பார்த்திருப்பேன் என்று சொல்கிறார்கள், எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரல. எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்து கொள்ளலாம். ஆனால் என்னுடைய மனதில் கவிதாவை தவிர யாருக்கும் இடமில்லை என்று அவன் உறுதியாக இருந்தான். வீட்டுக்கு வந்தவர்களை வாங்க என்று கூப்பிடாமல் இருக்கக்கூடாது என்று தன் அறையை விற்று வெளியே சென்று வெளியே வந்தவுடன் அனைவரையும் பார்த்து புன்னகைத்தான். அவர்களும் கார்த்திக்கை பார்த்து, அண்ணே இதுதான் உங்க பையன் கார்த்திக்கா? நல்லா வளர்ந்துட்டானே, ஆளே அடையாளம் தெரியல, தெரியாம இருக்கான். எப்படி இருக்க கார்த்திக் என்று அவனை பார்த்து கேட்டதும், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவனும் பதிலுக்கு கேட்டான். நாங்க நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்ப்பா. டேய் கார்த்திக், இதுதாண்டா உங்க அத்தை, உங்க அப்பாவோட தங்கச்சி, அவரு உங்க அத்தையோட கணவர். டே கார்த்திக், இதோ பாருடா, இவதான் சத்யா, உங்க அத்தை பொண்ணு. நீ சின்ன வயசுல பாத்திருப்ப, உன்ன மாதிரியே இவளும் நல்ல நெடுநெடுன்னு வளர்ந்துட்டா, எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கா என்று அம்மா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, சரிம்மா நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று கார்த்திக் சொல்லவும், அம்மா மெதுவாக கார்த்திக் அருகில் வந்து, டேய் அத்தை வந்திருக்காங்க, எங்கடா போற? இருடா, சத்யா கூட கொஞ்சம் பேசிட்டு இருடா.
அம்மா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன் என்று விற என்று வெளியே சென்றான் கார்த்திக். அதை பார்த்த அப்பா, அவன் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறான், இப்ப வந்துருவான் என்று சமாளித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.